வாங்கின பணத்தை திரும்ப கட்ட முடியாம பம்மிக்கிட்டே வீட்டுக்கு நடுராத்திரி போனானா அதுல ஒரு அர்த்தம் இருக்கு. பரிசு விடுந்தவன் எதுக்குடா நடுராத்திரி வீட்டுக்கு போகணும், யாரு கண்டையும் படாம, இன்னும் கொடுமை சார் இது. ஒரு ஆட்டோட வசனம் பார்த்தோம், வறுமையில் வாடாதே வசதி வந்தா ஆடாதே. கன்ஃபியூஸா இருக்குல்ல, உண்மையிலே ஊருக்குள்ள 500 ரூபா சம்பாதிக்கிறவன் நிம்மதியா இருக்கான், அடக்க முடியாம வச்சிருக்கான் பார்த்தீங்களா, அடக்கி அடக்கி மூட்டை மூட்டைய காசு, அவன் தான் பாவம் நிம்மதி இல்லாம தெரியல. பணம் வந்துட்டா நிம்மதி இல்லை அப்படின்றது கண் கூட ஒரு ஆளுக்கு நிரூபிச்சிருக்காப்புல. இந்த இவர் கேரளாவில் ஒருத்தர் 25 கோடி ரூபா பரிசு விழுந்துச்சு ஞாபகம் இருக்கா, ஓணம் பண்டிகைக்காக வாங்கி ஓகோன்னு ஆனா பிள்ளைய. அந்த மனுஷன் நாசமாக போனதுக்கு காரணம் ஏன்னா 25 கோடி ரூபா விழுந்துருச்சு நாசமாக போயிட்டான்ற உண்மை சார். ஆனால் அவன் நாசமாக போனதுக்கு முக்கியமான காரணம் விழுந்த பணமும் அவனை கடிச்ச அதிர்ஷ்டமோ கிடையாது, இந்த மீடியா கரைக்கு தான். அவன் வாழ்க்கையை உருக்குலைச்சு ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டான், நிம்மதி இல்லாமல் தெரிகிறானா 25 கோடி ரூபாயை வச்சுக்கிட்டு. அந்த 25 கோடியில் சர் டாக்ஸ் அது எதுன்னு போகிறது ஒரு 15 கோடி ரூபா அவன் கைக்கு வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த 15 கோடி ரூபா வந்தோடனேயே ஊரில் உள்ள ஒட்டு மொத்த மீடியாவும் அவன் வீட்டுக்கு முன்னாடி வந்துட்டாங்க, டே இவன்கிட்ட ஒரு 15 கோடி ரூபா இருக்குது, பரிசு விழுந்துச்சுன்னு சொல்லலை, இவன்கிட்ட ஒரு 15 கோடி ரூபா இருக்குது, இவன் எப்படி நிம்மதியாக வாழ்கிறான்னு பார்த்துருவோம்டா அப்படி நினச்சி தான் எல்லா இடத்துலையும் போட்டுவிட்டேன். அந்த மனுஷனும் முதல்ல நல்லா சந்தோஷமாக தான் பேட்டியை கொடுத்து, ஐயா எனக்கு காசு வந்துருச்சு வீட்டை கட்டிடுவேன் கடனை அடைச்சிருவேன் என் பிள்ளைய நல்லா படிக்க வைப்பேன், இது மட்டும் இல்லாமல் என்னால் முடிஞ்ச அளவுக்கு யார் யாருக்கு உதவணுமோ அத்தனை பேருக்கு நான் உதவுவேன். இந்த வார்த்தையை தான் அந்த மனுஷன் சொன்னேன். கடைசியில் பாருங்க, ஒரே வாரத்தாச்சு, ஏன்டா இந்த பரிசை வாங்கணும், எதுக்குடா இந்த 5 கோடி ரூபா வந்து விழுந்துச்சு, செங்கலை பிச்சுக்கிட்டு கொடுத்துச்சுன்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ செங்கல் செய்கோ மாதிரி அவன் தெரியுறான், அவன் வீட்டுக்கு முன்னாடி வந்து குமிச்சுட்டான். இதுக்கு முன்னாடி ஊர் பேர் தெரியாதவன், எங்கெங்கெந்தோலாம் இருந்தவெல்லாம் நான் தான் உன் சொந்தக்காரன், என்னைய மறந்துட்டியா தம்பி, என்ன சொல்லி வர்றாங்கன்னா படிப்பு செலவுக்கு காசு இல்லை, வைத்திய செலவுக்கு காசு இல்லை, கடன் தொல்லை அதிகமாக இருக்குது, ஏதாவது கொஞ்சம் தம்பிக்கிட்ட பார்த்து ஏதாவது சொல்லி அனுப்புங்க. இவனை முதல் நாள் ரெண்டு அதை ஒரு வாரம் தான் ஆச்சு, இன்னமும் அந்த பணம் அந்த நாள் கைக்கு வந்துச்சா இல்லையா கூட தெரியல, வந்திருந்தா அதை முடிச்சு அவன் உட்காந்து பார்த்துருப்பானா கூட தெரியல, என்ன பண்ணுறதுனே தெரியாது. ஏன்னா இது வரைக்கும் கையில் காசே இல்லாத திரு திருப்புன்னு இவ்வளோ காசு வந்ததுக்கப்புறம் அவன் என்ன பண்ண முடியும், ஒட்டு மொத்தமாக எல்லா சொந்தக்காரங்களும் வந்துட்டாங்கன்னா எனக்கு கொடு, இந்த வடிவேலு வட்டிக்கு விட்ட கதை மாதிரி தான் ஆயிரும், மூஞ்சியை கொஞ்சம் ரப்பாக வச்சுக்கினே, இப்போ நீ ஐயோ இந்த மாதிரிலாம் கேட்டீங்கன்னா நான் ஒட்டு மொத்தமாக என்கிட்ட இருக்கிறதெல்லாம் கொடுத்துருவேன். நிறையா பேர் வருவாங்க சார், ஒரு மனுஷர் அதை பினராயி விஜயனுக்கு போக வேண்டிய கேஸ்லாம் பாவம் இவனுக்கு வந்து விழுந்துருச்சு, அந்த பத்த பிள்ளைய கூட பார்க்க முடியலையா இவங்களுக்கு பயந்துக்கிட்டு, ஏன்னா வந்தானா வந்து விழா வாங்காமல் போக மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கணக்கில் தான் இருக்காங்க, வாங்காமல் இல்லை உருவிட்டு ஓடாமல் விட மாட்டோம் எப்படியாவது. அவன் அவன் அவங்களுக்கு கொடுக்குற அவங்க கொடுத்த அந்த டார்ச்சரில் டே இந்த தாண்டா இருக்கு வேணுன்றதை எடுத்துகிட்டு போங்கடா அப்படின்ற மாதிரி கொண்டு வந்து ஒரு மனநிலைமைக்கு விடுறான். எல்லாம் ஒரு பய விடாமல் ஊருக்கலாம். சத்தியமாக சார் அவன் பிள்ளைய பார்த்து ஒரு வாரமாகுதான், என்னைக்கு பரிசு விழுந்துச்சோ அன்னையே குடும்பத்தை அந்த ஆள் குடும்பத்தில் அவரே ஒதுக்கிக்கிட்டாப்புல, எனக்கு இந்த குடும்பத்துக்கு சம்மந்தம் இல்லை, அந்த பணத்துக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, நைட்டு 12 மணி வரையும் வீட்டுக்கு போகிறேன். ஒரு மனுஷன் உண்மை இதுக்கு தான் முன்னாடியே சொன்னார், பணக்காரங்கெல்லாம் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க ஒரு விதத்தில் தானே, ஆனால் பரம்பரை பணக்காரன் இப்படி வரமாட்டான், ஏன்னா அவனுக்கு அந்த புத்தி அப்படியே தெரியும், எவனையும் வந்து உள்ளே பக்கத்திலே சேர்த்துக்க மாட்டான், இவங்க வந்தானே எதையாவது பிடிக்கிட்டு போயிடுவாங்கன்ட்டு. ஆனால் அந்த புது பணக்காரங்க இருக்காங்க இல்லை திருதிரு, இதெல்லாம் பரவாயில்ல சார், படம் எடுக்கிறதுக்காகலாம் வந்து உட்காந்துருக்காங்க சார், நீங்கள் கொஞ்சம் எனக்கு ஃபைனான்ஸ் பண்ணிங்கன்னா நம்ம பாகுபலி மாதிரி எதையாச்சும் ஒரு பிரம்மாண்ட படம் எடுத்துடலாம். எதில் இவன் இந்த ஆளுக்கு இருக்கிற 15 கோடி ரூபா மறுபடியும் அந்த ஆள் ஆட்டோவுக்கு டியூ கட்டுறதுக்கு அலையணும், அதான ஒரு ஆசை. ஒரு மனுஷன் நிம்மதியாக வாழ்ந்துடக்கூடாது இல்லை, அவனை கொஞ்சம் செட்டிலாக விடுங்க, முதல்ல செட்டில் ஆகட்டும் எல்லா பிரச்சனையும் முடியட்டும், அவன் எல்லாத்தையும் முடிச்ச முதல்ல அவன் வீடு கட்டட்டும்டா, அவன் வீடு கட்டட்டும், அவன் பிள்ளை படிப்புக்கு வரட்டும், ஒரு வருஷம் 2 வருஷம் போகட்டும், அவன் ஏதாவது தொழிலை தொடங்கட்டும், அதுக்குள்ளேயே தலையில் துண்டை போகிறதுக்கு வந்து உட்காந்துருக்கு எல்லாரும். அதை மனுஷன் பயங்கரமாக போலாம் விரக்தி ஆகிட்டான். இதில் என்னென்னா கொடுக்காம போயிட்டா வந்து கோச்சிக்கிட்டு போயிடுறான் எல்லாம், இதுக்கு முன்னாடி உள்ளவங்களாம் அப்படி தான் இருந்திருக்காங்க, எப்பயுமே இருக்கும்ல, எனக்கு இருக்குதா இல்லையா அப்படின்னு தெரியாமல் ஒருத்தன் கடன் கேட்டாமல் இல்லைன்றப்ப வேற, இவங்ககிட்ட கண்டிப்பாக இருக்குன்னு ஊரு போல வெளிச்சம் போடுறத காட்டி இப்போ அவன் அடிச்சு பிடுங்கிறதுக்கு வழியாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதில் அவன் மேலே என்ன தப்பு, அவன் கொடுக்கணுன்ற ஒரு கட்டாயம் இருக்கா என்ன, அவங்க கையில் காசு இருந்தா, ஒருவேளை அவனுக்கு ஏதோ ஒன்று முடியலை அவன் குடும்பத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை உங்ககிட்ட ஏதோ ஒரு காசு இருக்கு அவன் வந்து கேட்டால் நீ உடனே எடுத்து கொடுத்துருவியலோ,
இருக்குல்ல, கொடுக்கறதும் கொடுக்காதும் அவங்க இஷ்டம், வச்சு வாழ்றதும் வாழாதும் அவன் அவங்கள வாழ கொடுக்க தேவையில்லாமல் உங்கள் டார்ச்சரில் ஒரு குடும்பத்தை ஒழிச்சு விட்டு போயிடாதீ. ஆ நல்லா இருக்க இருங்கடா.